அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. செந்தமிழே செங்கரும்பே, செந்தமிழ சீர்காக்கும் நந்தா விளக்கனைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தரன்பே, எழில் மகவே தமிழே தாயே, உன்னை வணங்கி மகிழ்கின்றேன். தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த கல்லூரியின் பேராசிரியர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை சொல்லிக்கொண்டு இந்த தீபாவளி திருநாளில் மிக அருமையான ஒரு தலைப்பினை இங்கே கொடுத்திருக்கிறார்கள். இன்று தமிழரின் பண்பாடும் நாகரீகமும் வாழ்ந்து வருகிறது வீழ்ந்து வருகிறது என்ற அருமையான ஒரு தலைப்பு, சரியான காலகட்டத்தில் சரியான தலைப்பினை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த தலைப்பிலே வாதிடுவதற்காக இரண்டு தரப்பிலும் பேராசிரியர்கள் சொற்போருக்கு தயாராக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். நம் பாரதத்தின் நம் நாட்டின் தமிழரின் பண்பாடு வாழ்ந்து வருகிறது என்ற அணியில் பேசுவதற்காக பேராசிரியை அனுராதா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மிக அருமையான பேச்சாளர், நிறைய பட்டிமன்றங்களில் பேசி மக்களின் மனதை கவர்ந்தவர். உங்களையெல்லாம் மிக அருமையான ஒரு நல்ல வழியிலே வழிமுறைப்படுத்தி நல்ல மாணவ செல்வங்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் கருப்பு தங்கம் நம்முடைய பேராசிரியர் கருப்புசாமி ராமநாதன் அவர்களை அறிமுகப்படுத்துவதை மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது பண்பாடு வாழ்கிறது என்ற தலைப்பிலே பேசுவதற்காக வந்திருக்கும் இன்பத்தமிழ் பாண்டியன் பேராசிரியர் அவர்கள் SNS ராஜலட்சுமி கல்லூரியின் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். ஐயா பேசுவதற்கு ஆரம்பித்தால் நகைச்சுவைக்கு பஞ்சமே இருக்காது. அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக, இல்லை இல்லை பண்பாடு வாழ்கிறதா, இல்லை இன்று மிகவும் வீழ்ந்து வருகிறது, பண்பாடு சீர்குலைக்கப்பட்டு வருகிறது, பண்பாடு நசுக்கப்பட்டு வருகிறது, பண்பாடு ஒடுக்கப்பட்டு வருகிறது என்றெல்லாம் சொல்லி போர்க்குரல் எழுப்புவதற்காக இங்கே மூன்று சிங்கங்கள் தயாராக இருக்கின்றது. அதில் முதலாவதாக பேச இருப்பவர் பேராசிரியர் சிவசெந்தில் அவர்கள், கற்பகம் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். அடுத்ததாக, நகைச்சுவைக்கு பஞ்சமில்லை, கருத்து செறிவுக்கு இவரிடம் தஞ்சம் புக வேண்டும், அத்தகைய பெருமைக்குரிய பல்வேறு பட்டிமன்றங்களில் பேசி மக்களினுடைய மனதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ராஜசேகர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் சேகர் இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் உடைய MD அவர்கள், அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக, தமிழ் முருகன் பேரை கேட்டாலே நகைச்சுவை தென்றல் அப்படிங்கிற அந்த பட்டம் எல்லாத்துக்கும் நினைவரும். நல்ல நகைச்சுவை விருந்தினை உங்களுக்காக இந்த தீபாவளி திருநாளில் பட்டாசு சரங்களை முத்துக்களாக வெடித்து சிதறுவதற்காக அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வரவேற்பதையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தினை துவங்குவதில் நான் பெருமிதம் அடைகின்றேன். இன்று தமிழரின் பண்பாடும் நாகரீகமும் வாழ்ந்து வருகிறது வீழ்ந்து வருகிறது. தமிழனின் பண்பாடு 2000 ஆண்டுகளுக்கு முன் சரித்திரத்தின் ஏடுகளில் பதிவு செய்யப்பட்ட பாரம்பரியமிக்க ஒரு பண்பாடு. உணவு பண்பாடு, உணவில் பண்பாடு, உடையில் பண்பாடு, பேச்சில் நாகரீகம், நடை உடை பாவனையில் நாகரீகம், செயல்களில் நாகரீகம் என்று உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு அதிகமான பண்பாட்டினையும் கலாச்சாரத்தினையும் நாகரீகத்தினையும் அடிப்படையாக கொண்டு திகழ்வதுதான் நம்மளுடைய பண்பாடு. அந்த பண்பாடும் நாகரீகமும் அன்று இருந்த அதே அளவில் இன்று இருக்கிறதா என்பதனை ஆராய்ச்சி செய்வதற்காகத்தான் இந்த பட்டிமண்டபத்தினையே நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இல்லை இல்லை அன்று விருந்து என்று சொன்னால், விருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு விருந்துல நமக்கு என்ன சொல்றது, சாப்பிட்டு சாப்பிட்டே நம்ம டயர்டாயிருவோம். இப்ப வந்து வடிவேல் சொல்றாங்கல்ல, டயர்டாயி டயர்டாயி ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து டயர்டாயி மறுபடியும் ஓய்வெடுக்கிறோம். அந்த மாதிரி உணவாலேயே அடிப்பான் தமிழ, அந்த அளவுக்கு விருந்து செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு அந்த
விருந்து உபச்சாரம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நண்பர் வீட்டுக்கு போகலாம், இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாளதுமா சரி ஒரு அலைபேசியில் அழைச்சி டேய் எங்கடா இருக்கேன் நான் வீட்டுக்கு வர்றேன்னா, அச்சோ நான் நேற்றே கிளம்பி சென்னை போயிட்டுனேடா, நீ நேற்றே ஃபோன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். பண்பாடு விருந்து உபச்சாரம் நாகரீகம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது என்று இவங்க கேட்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை ஏதோ ஒரு மூலையில் நம் பண்பாடும் நாகரீகமும் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதனை பறைசாற்றுவதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. எத்தனையோ துன்பங்களில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், உதவிக்கரம் நீட்டி ஆதரித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அது நம் தமிழர்களுடைய பண்பாடாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இங்கே வாதிட்டு நம்மளுடைய பண்பாடும் நாகரிகமும் வாழ்ந்து வருகிறதா வீழ்ந்து வருகிறதா என்பதை உங்களோடு சேர்ந்து நானும் கேட்டு அறிந்து அதனுடைய முடிவை சொல்லுவதற்கு மிக ஆவலாக இருக்கின்றேன். காலதாமதத்தின் காரணமாக உடனடியாக இந்த பட்டிமண்டபத்தினை துவங்குவதிலே தான் சரி என்று எண்ணுகிறேன். எனவே முதலாவதாக இன்று தமிழரின் பண்பாடும் நாகரீகமும் வாழ்ந்து வருகிறது என்ற அணித் தலைவர் அனுராதா பேராசிரியர் அவர்களை இப்பொழுது அந்த அணித்தரப்பிலே பேசுவதற்காக அழைக்கின்றேன். பிசைந்த சோற்றில் நம் பண்பாட்டையும் சேர்த்தியே ஊட்டிய என் அன்னைக்கு முதல் வணக்கம். சுட்டு விரலில் சமூகத்தின் அடையாளம் காட்டிய என் தந்தைக்கு மறுவணக்கம். தமிழே, என் ஆதித்தாயே, உனை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். பண்பாடுன்னா என்ன? நடுவரவர்களே, நான் தெரியாமத்தான் கேட்குறேன். அந்த அணியில் இருக்கிற மூணு பேரையும் பாருங்க, பண்பாடுன்னா என்னன்னு விளங்கியது பார்த்துட்டீங்களா? நடுவரவர்களே, பண்பாடுன்னா யார்? தமிழர். பண்பாடுன்னா தமிழன். தமிழன், தமிழன். யாருக்கோ எங்கேயோ நமக்கு தொடர்பில்லாத ஒருத்தருக்கு தண்ணீர்னாலையும் வெள்ளத்தினால பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சதும் ஓடி போய் அத்தனை பேரும் நின்று இல்லையா, அங்கே நிற்கிறோம் நம்ம தமிழர்களுடைய பண்பாட்டில். எங்கெங்க பண்பாடு செதஞ்சு போச்சு, வீழ்ந்து போச்சுன்னு பேச வந்திருக்காங்க இவங்க. அடுத்தவனுக்கு ஒரு நொடி ஒரு பிரச்சனையினோடய கை கொடுக்குற தமிழன் இருக்கிற வரைக்கும் பண்பாடு சாகாதுங்க. தெரியாமத்தான் கேட்குறேன், பண்பாடு சிதஞ்சிருச்சு வீழ்ந்துருச்சு நிறைய இச்சு இச்சு இச்சுன்னு சொன்னாங்க. நடுவரவர்கள ஒரே நச்சு வேற. அப்பாவை என்ன அங்கிள் நான் கூப்பிடுறோம்? தெரியாம தான் கேட்குறேன், இன்னமும் அப்பா அப்பாவாகவே தான் இருக்காரு நடுவரவர்களே, மாற்றமே இல்லை. முடியாது நடுவரவர்களே, மூணு எதிரணியில் இருக்கிற அந்த மூணு பேரையும் கொண்டு போய் முதல் கன்செஷன் ரூம்ல விட்டுறலாம்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். நடுவரவர்களை என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பண்பாடு வீழ்ந்துருச்சுன்னு பேச வந்திருக்கிற இவங்க, அவங்களுடைய உடைகளையும் பாருங்க, நாகரிகமாக மாறிட்டாங்களாமா, அதை தெரியப்படுத்தணுமாமா, அதனால் அப்படி வந்திருக்காங்க. நாங்களும் நாகரிகமாகத்தான் மாறிட்டோம், ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஸ்டியை தான் கட்டுறோம், ஆனால் பண்பாடை செதைக்கலையே. நடுவரவர்களே, மீறி மீறி போனால் பண்பாடை செதைச்சிட்டோங்கிறதுக்கு என்னத்தை பேசிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லா பையங்க கையும் இன்னைக்கு குனிஞ்ச தலை நிமிராம இருக்குன்னு பேச போறாங்க. பண்பாடை கட்டி காக்கிறதே நாங்க தான் நடுவரவர்களே, அதனாலதான் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல எங்க மொபைல் போன் அத்தனையும் ஆன் ஆச்சு தெரியுமா? அந்த நிமிஷத்துல எங்க பண்பாட்டை நாங்க நிலைநாட்டணும் நடுவரவர்களே. இளவட்டக்கல் இளவட்டக்கல்னு கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க பண்பாடு வீழ்ந்துருச்சு வீழ்ந்துருச்சுன்னு பேச வந்திருக்காங்க இல்லையா, கொஞ்சம் நாங்க சேஞ்ச் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான். இளவட்டக்கல்ல தூக்குனாதான் பொண்ணை கொடுப்பேன்னு இன்னைக்கு எல்லா கிராமத்திலயும் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. முடிவு பண்ணி பாருங்க நீங்களே, ஒரு வயலுக்கு கல்யாணம் நடக்காங்க. காலைய அடக்குனாதான் கல்யாணம் சொல்லி பாருங்களேன். நம்ம பையன் அடக்கிறதே நமக்கு பெரிய விஷயமா இருக்கு. பையனே காலமா இருக்கு, துணி இருக்கானே.
இல்லை நான் தெரியாமல் கேட்குற நடுவர் அவர்களே, ஒரு தீபாவளி பொங்கல் ஏதாவது ஒரு விசேஷம் வந்துருச்சுன்னா அம்மா போய் முறுக்கு சுட்டாதான் தீபாவளி வருமா? அந்த பாரம்பரிய இல்லை நடுவர் அவர்களே, லாலா கடையில் போய் ஒரு பூந்தி வாங்கிட்டு வந்தால் வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். அதை விட்டுட்டு உட்காந்து அம்மா முறுக்கு சுட்டாதான் தீபாவளி வரும், அப்பா வேஷ்டி கட்டினாதான் தீபாவளி. ஆமா நடுவர்களே, ஏன் அப்படின்னா நாங்க மொபைல்லயே அத்தனை பண்பாடு கலாச்சாரத்தையும் பார்த்துட்டு இருக்கோம், ஐரோப்பால இருந்து அமெரிக்கால இருந்து எங்க நாட்டு கலாச்சாரம் வரைக்கும். நடுவர்களே, இன்னைக்கு நீங்க கலாச்சாரம் கலாச்சாரம் இத்தனை பேசுறாங்க, பண்பாடுன்னு பேசுறாங்க. ஐரோப்பிய பண்பாடை பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை புடவை உடுத்து திருமணம் செய்வது தான் ஐரோப்பிய பண்பாடு. அதை நம்ம இங்கே ஃபாலோ பண்ண முடியுமா? முடியாது. நாங்கள் சில மாற்றங்களை செய்கிறோம். என்ன அப்படின்னா வெள்ளை கவுன் போட்டுடுறோம், வேலை முடிஞ்சுது. சில மாற்றங்களை செய்கிறோம், அவ்வளோதான். இதை போய் சிதைச்சிட்டோம் அப்படின்னா நேரத்துக்கு தகுந்த மாதிரி நாகரிகத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய வளர்ச்சிகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. குக்கரில் தான் பொங்கல் வைக்கிறோம், மூணு விசில் வந்தோடனே பொங்கல் என்ன செங்கல் ஆயிருமா? தெரியாம தான் கேக்குறேன். இன்னொரு விஷயம் கூட நான் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த சமூகத்துல யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு பாடின நம்ம முப்பாட்டன்கள் வாழ்ந்த ஊர் இது. யாதும் ஊரேன்னு அத்தனை பேரையும் இணைத்து, கேளீராக அத்தனை பேரையும் இணைத்து வாழக்கூடிய நம் சமுதாயம், தமிழ் சமுதாயம் வாழ்கிற வரையில் என்றுமே பண்பாடு சிதையாது, நாகரீகம் குறையாது. நீங்க சொல்றீங்க இல்லையா நாகரீகம் வீழ்ச்சி அடைஞ்சிருமானு, நாகரீகம் வீழ்ச்சி அடையாது, அது மாற்றமடையும், எப்பொழுதுமே மாற்றடையும். எப்போ மாற்றடையும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா காலத்துக்கு காலம், காலத்துக்கு காலம் சுழலும். அன்னைக்கு பத்மினியும் ராகினியும் போட்ட அதே ட்ரெஸ் தான் இன்னைக்கு நாங்க போடுறோம். ஆனா பண்பாடு வந்தது நடுவரவர்களே, எம்ஜிஆர் கூட போட்டாரு அந்த பட்டியாலா, அதைத்தான் இப்ப நாங்க போடுறோம். அதே தான் நடுவர்களே. ஆனா நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க நம்ம பசங்களை ஃபுல்லா தொன்று தொட்ட. தப்பா புரிஞ்சுக்கிறேன், நம்ம மாணவர்கள் வந்து ரொம்ப அருமையா அந்த காலத்து எம்ஜிஆர் பண்பாட்டை கூட பின்பற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நடுவர்களே, உங்களுக்கு அன்புன்னா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். எங்க பய உலைகளை கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க யாரோ பெத்த பிள்ளைய அழகா பால் ஊட்டி, சோறு ஊட்டி, பீசா ஊட்டி, பர்கர் ஊட்டி, அப்படி அன்பா வளர்த்துவோம். ஊட்டிக்கு தனியா தான் போகணும் போடுறதுக்கு. அதே அந்த பொண்ணு அழகா அப்பா காட்டின பொண்ணு, அப்பா காட்டின மாப்பிளைய கட்டிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப கூட வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. அப்பா சொன்ன மாப்பிளைய, அப்பா சொன்ன மாப்பிளைய கட்டிட்டு போயிட்டே இருக்கும். எங்கிருந்தாலும் வாழ்கன்னு விட்டு கொடுத்து வாழ்றோம் இல்லையா நடுவர்களே? நாங்கள்ல பண்பாட்டை கட்டி காக்குறோம். எத்தனை தான் துயர் வந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு நொடியில அம்மா கிட்ட போய் மடியில படுத்துக்கிட்டு அழுகிற பசங்க இன்னும் இருக்கும். எத்தனை வயசானாலும் சரி, இந்த பண்பாடு வேற ஏதாவது கலாச்சாரத்துல, பண்பாட்டுல, வேற ஏதாவது நாகரிகத்துல இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் சந்தேகம் தான். அப்பா யாரு அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 6 மாசம் ஆகும். ஏன்னா நேத்து வந்தாரு அவர் அப்பா அப்பா, அவர் அம்மா அப்பா அப்படின்னு கேட்கும் அந்த பையன். ஏன்னா ஃபாரின் கலாச்சாரம் அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம பண்பாடு நடுவர்களே, அப்பா அம்மா சேர்ந்த குடும்ப வாழ்வு, அதற்குள்ளார இருக்கக்கூடிய குழந்தை, குட்டி, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, மாமா, அத்தை, எத்தனை உறவு முறைகள் இருக்குது நம்ம பண்பாட்டில். ஒரு நொடி ஒரு சின்ன பிரச்சனை வர்றக்குள்ளார அத்தனை சொந்தங்களும் வந்து அரவணைச்சு நிற்குது இல்லையா? எங்க போச்சு நம்மளுடைய பண்பாடு வீழ்ந்துருச்சுன்னு பேச வந்திருக்காங்க இவங்க. அதே மாதிரி எப்ப பாரு, பேரை மட்டும் பாருங்க, அவங்க மூணு பேர்த்தோட பேரை மட்டும் பாருங்க. சிரமமே வரக்கூடாது நடுவர்களே. அதே மாதிரி அவங்க கிட்ட முதலே சொல்லிடுவோம் நாங்க,
நான் மச்சி ஏன்டா நீ போய் அவ்வளோ சிரமப்படுற, நாங்கள் அங்கே வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் அங்கே போய் சேர்ந்துருவோம்ல, அங்கே நிறுத்துறோம்ல எங்கள் பண்பாட்டை. நாகரிகம் மாறிடுச்சு, நாங்கள் ஃபேண்ட்டு சிறுசாக தான் போடுறோம், ஆறு ஆறு வெள்ளம் அது இதுன்னு வந்துட்டுருக்குது, எப்படி நடந்து போகிறது நடுவர்களே, எங்கள் பார் சேரும் குழம்புமா இருக்கு. ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான், தவறாகவே உறிஞ்சுக்கிறது, பார்க்குற கண்ணோட்டம் வந்து தவறாக இருக்குது. இந்த வவ்வால் தொங்கும் போது, தலைகீழாக தொங்கும் போது கவனிச்சிருப்பீங்க, அது பார்க்குற அத்தனை பேரையும் என்ன நினைக்குமாமா, ஏன் இவன் தலைகீழாக உட்காந்துருக்கான், ஏன் இவன் தலைகீழாக சாப்பிட்றான்னு நினைக்குமாமா. நம்ம கண்ணோட்டம் வேறு, நம்மளுடைய பார்வை வேறு, வித்தியாசமானது. எல்லாம் எல்லா விலங்குகளும் எல்லாருமே வந்து படுத்து தூங்குவாங்க, உட்கார்ந்து தூங்குவாங்க, எங்கு தூங்குவாங்க, ஆஃபீஸில் அப்படியே சாஞ்சு தூங்குவாங்க, ஆனால் வவ்வால் மட்டும் தலைகீழாக தொங்கிட்டே தூங்குவாங்க. ஆமாம் நடுவர்களே, வவ்வால் அந்த வவ்வாலுடைய பார்வை இருக்கு இல்லையா, அது மாதிரியான பார்வை. இதை இந்த வீழ்ந்துருச்சு, கெட்டு போச்சு, செதஞ்சிருச்சு அப்படின்னு பேசுகிறவங்களுடைய பார்வை, எங்கே அதனுடைய மிச்சம் இருக்கிறதுன்னு தேடி தேடி பார்க்குறவங்க தான் நாங்கள்லாம். இன்னமும் அவங்களுடைய பேரை நான் சொன்னேன் இல்லையா, பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் பேர் முருகன், இவர் பேர் ராஜசேகர், அவர் பேர் சிவ செந்தில். பேரை பாருங்களேன், எல்லாம் சமயத்தோடு தொடர்புடைய பேராக வச்சுக்குவாங்களாமா, ஆனால் நாகரீகம் கெட்டு போச்சாமா, பண்பாடு செதஞ்சு போச்சாமா, சீரழிச்சிட்டாங்களாமா. சீரழிச்சதில் முக்கியமான மூணு பேர் இவங்க தான். நடுவர்களே, எத்தனை தான் நேரம் கழித்து வந்தாலும் கூட எங்களை வாங்கன்னு வரவேற்றுட்டு அதே மாதிரி குத்து விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு ஒரு குத்து விளக்கையும் நீட்டினீங்களே, அங்கேயே உங்கள் கல்லூரியோட பண்பாடு தெரிஞ்சு போச்சு இல்லை, நிலை நாட்டிட்டோம்ல. அதனால்தான் சொல்கிறேன் நடுவர்களே, எப்பொழுதுமே தமிழும் தமிழனும் வாழ்கிற வரை பண்பாடும் நாகரிகமும் வீழவே வீழாது என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.